श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताक्यके परी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराये नमः. இதுபர்யந்தம் அதிகரணங்கள், அந்த அதிகரண சித்தமான அர்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுட்டார். இது இப்ப ரெண்டு ஸ்லோகம் மீதி இருக்கு இந்த அத்தியாயத்துல. அதுல ஒரு ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாருனாக்கா, இதுபர்யந்தம் என்ன சொல்லப்பட்டது, இனிமேல் என்ன சொல்லப்பட போறது, அதாவது முதல் அத்தியாயத்துக்கும் இரண்டாவது அத்தியாயத்துக்கும் என்ன சங்கதி, என்ன சம்பந்தம், இப்ப என்ன இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம், இரண்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்ல போற அப்படின்னு. ஏற்கனவே நமக்கு வந்து அவதாரிகையில வந்திருக்கு 17வது ஸ்லோகம் 18வது ஸ்லோகத்திலாம் ஸ்பஷ்டமா சொல்றாரு. ஆரம்பத்திலேயே என்ன சொன்னார் அப்படின்னா, முதல் அத்தியாயத்துக்கு பேரு சமன்மயாத்தியாயம் பேரு, இரண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம் பேரு, மூணாவது அத்தியாயத்துக்கு சாதனாத்தியாயம், நாலாவது அத்தியாயத்துக்கு பலாத்தியாயம் எப்படின்னுட்டு நாலு அத்தியாயங்களுடைய பெயர். இதுல வந்து சமன்மயாத்தியாயம் என்ன அர்த்தம், அண்மைய சமன்மயப்படுத்துறது. ஜெகத்காரணம் எது அப்படின்னு கேள்வி வரைச்ச எத்தனையோ வாக்கியங்கள் வந்தது. பிரம்ம சப்தம் இருக்கு, ஆத்ம சப்தம் இருக்கு, ஆனந்த சப்தம், ஆகாச சப்தம், இத மாதிரி நிறைய சத்து சப்தம், ஜோதி சப்தம், இந்திர சப்தம், பிராண சப்தம், இப்படி எத்தனையோ பதங்கள் இருக்கு. அந்த பதங்கள் எல்லாம் சொல்லி எது ஜெகத்காரணம் சொல்லப்பட்டதோ அந்த ஜெகத்காரணம் பிரம்மன் தான், பரமாத்மா தான் அப்படின்னு சமன்மயப்படுத்துறதுன்றது அந்த முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம் சொல்லியாயிருக்கு. அதுல முதல் நாலு அதிகரணங்கள் அது வந்து சதுசூத்திரன் பேரு. அதுல ஜிஜ்ஞாசித்தம், பிரம்மமானது அறியப்பட வேண்டியது, அறியப்பட வேண்டியதுன்னுட்டு அந்த முதல் நாலு அதிகரணங்கள்னால சொல்லி முடிச்ச விஜயாசாதிகரணம், ஜென்மாதிகரணம், அதே மாதிரி சாஸ்திரி அனுத்துவாதிகரணம், கடைசியில சமன்மையாதிகரணம். இந்த நாலு அத்தியாய அதிகரணங்கள்னாலையும் இந்த மாதிரி பிரம்மமானது ஜிஜ்ஞாசியம், அறிய வேண்டியது, அறியப்பட வேண்டியது பிரம்மம் அப்படிங்கிறத நாலு அதிகரணங்களால சொல்லி முடிச்ச. அதுலேயும் நிஷ்பத்தி வராதே, லட்சணம் சொல்ல முடியாதே, பிரமாணம் இல்லையே, பலம் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி முடிச்சார். அதுலேயே அது தொடர்ச்சியாக ஏழு அதிகரணங்கள், சச்சப்த வாக்கியம் பிரம்மம், ஆனந்த சப்த வாக்கியம் பிரம்மம், அதே மாதிரி ஒரு சூரிய மண்டலத்தில் இருக்கிறவன் பிரம்மம், இப்படி ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு கல்யாணங்களை சொல்லி அதில் ஸ்தாபித்த. இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற ரெண்டாவது பாகத்துல பிரம்மமானது எல்லாத்தையும் சரீரமாக உடையது, எல்லாத்துக்கும் இது சரீரியா இருக்கிறது அப்படின்றத ரெண்டாவது பாதத்துல சொன்னார். மூணாவது பாதத்துல அனைத்துக்கும் ரொம்ப உசந்ததா இருக்குது, அதான் பிரம்ம தத்துவன்றதே. பிரம்ம தத்துவம்னா என்ன அர்த்தம், வஸ்துஸ்திதின்னு அர்த்தம். வஸ்துஸ்திதின்னு உண்மையாக சத்தை அப்படின்னாக்கா இருத்தல் அப்படின்னாக்கா பிரம்மத்துக்கு தான் உண்டுது, பிரம்மந்தான் தத்துவன்றது. அதாவது அதனுடைய அதீனமா தான் நம்ம எல்லாம் இருப்போம். பிரம்மாதீன சத்தாக்கத்தம் நமக்கு எல்லாம், பிரம்மாதீனமா தான் நமக்கு எல்லாம் சத்தையே இருக்கிறது. நம்ம இருக்கிறதுன்றதே பிரம்மாதீனமா தான் இருக்கு, பிரம்ம இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது. அதுதான் சொன்னோம், அஸ்தி பிரம்மேதே தேவ சந்தமோ சந்தமேனம் ததோது விருதி அப்படின்னுட்டு. இப்படி தெரிஞ்சுக்கணும், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு அதீனமா தான் நாம எல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால மூணாவது பாதத்துல ஏன்னா அந்த வாக்கியம் வந்தது பாருங்கோ, கஸ்தின் பிரதிஷ்டிதா ஸ்வேமஹிம்னி, தன்னுடைய மகிமையில பிரதிஷ்டிதம், அதாவது என்ன அர்த்தம், அனன்யாதாரம்னு அர்த்தம். யாருக்கும் ஆதார், யாரையும் ஆதாரமா உடைத்தது பிரம்மம் இல்லை, சொதக அனன்யாதாரம், அது தனக்குதானே நிற்கும். ஆனால் நாம எல்லாம் அதுக்கு அதீனமா இருக்கும், பிரம்மத்துக்கு அதீனமா இருக்கும், பிரம்மம் தான் நம்ம எல்லாருக்கும் ஆதாரமா இருக்குது. அவனால தரிக்கப்படுபவர்களாக, அவனால ரட்சிக்கப்படுபவர்களாக, அவனால பரமாத்மாவனால நமக்கு இருத்தல்ங்கிறதே கிடைச்சது, இல்லாத போனா அது வராது. சுவாமி சாய்க்கிறார் தத்துவத்தை சிந்தனாத்தியாரத்துல,
நித்தியங்கள் நித்திய சாத்தியங்களாகும் அப்படிங்கிறது. நித்தியமான வஸ்துக்கள்லாம் நித்திய சாத்தியங்கள், எப்படி தெரியும், நித்திய சாத்தியங்கள். இப்ப பெருமாள் சொல்லணும், அனைத்து இந்த நித்தியமான வஸ்துக்கள்லாம் நித்தியமாக இருக்க கடவுது அப்படின்னு பெருமாள் சங்கல்பிக்கணும். அப்படி சங்கல்பிச்சாதான் நித்தியங்களாக இருக்கும், அது அவனுடைய சங்கல்பம் அது. அதே மாதிரி அனித்தியங்கள் அனித்தேச்சா உற்பத்தங்களாய், தேவியினுடைய பதங்கள்லாம் பார்க்கணும், அங்க சித்தங்கள் நித்திய வஸ்துக்கள்லாம் சித்தங்களா இருக்கும், அனித்திய வஸ்துக்கள்லாம் உற்பத்தங்கள் உற்பத்தி, அவைகள்லாம் உண்டு பண்ணப்படுறது. அதனால அந்த இது சுய மகிமை பிரதிஷ்டிதா, தன்னுடைய மகிமையில தான் பிரதிஷ்டிதமா இருக்கு இந்த பிரம்மன்றது அப்படின்னு சொன்னதுனால அதுதான் பிரம்ம தத்துவம். அது மாதிரி இது மூணாவது பாதம். நாலாவது பாதம் என்னன்னாக்கா, வந்து சொன்னமொழி ஏற்கனவே இந்த சாங்கிய தத்துவங்கள்லாம் சொல்றதே, அவள் சித்தாந்தங்கள்லாம் தடுக்க அடிச்சு விட்டுறது. அது எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாருனாக்கா, இந்த மீமாம்சைகள்லாம் சொல்றா, வந்து ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது பிரதானம் இது அப்பிரதானம், இது அங்கம் இது அங்கி, இது குணம், இப்படி இதெல்லாம் நம்ம பேதம்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கேட்டு அதுக்கு மீமாம்சைகள் சொல்றாங்க. பிரமாணங்கள் ஆறு இருக்கு, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம்லாம் இருக்கு. இப்ப ஸ்ருதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருங்க இப்போ பச்சதி அப்படின்னு சொன்னான், தலிகை பண்றான் தலிகை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, தலிகை பண்றான் யார் தலிகை பண்றா, தேவதத்தன் தேவதத்தா பச்சதி, தேவதத்தன் தலிகை பண்றான், கிம் பச்சதி என்ன தலிகை பண்றான், போதனம் பச்சதி, கேன பச்சதி காஷ்டைஹி பச்சதி, கஸ்மை பசதி பிராமணாய பசதி, இப்ப அத்தனை விபக்திகளும் வருது. யார் தெரிய பண்றான், தேவதத்தன் தெரிய பண்றான், என்ன தெரிய பண்றான், பாவம் பண்ணிட்டு இருக்கான், எதனால பண்றான், விறகுகளால் பண்ணிட்டு இருக்கான், யாருக்கோசரம் பண்றான், பிராமணனுக்கோசரம் பண்றான், எதுல இருந்து பண்றான், வஸ்துக்கள் உபகரணங்கள்லாம் அந்த இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு அதை வச்சுன்னு பண்றான். அவன் எதுல பண்றான், பாத்திரத்துல பண்றான், ஒரு தாரியில பண்றான், சட்டியில பண்றான், ஏதோ ஒரு வார்த்தை வருது. இவ பாருங்க பச்சத்தின்னு ஒரு கொல்லியோ அது பிரதானமா இருக்கு, அதுல நீதி காரகங்கள் இருக்கு பாருங்க, விபக்திகள் அதாவது வேற்றுமைகள் அவைகள்லாம் அங்கங்களா இருக்கு. இதுதான் சுதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் தானம் சமாச்சியான்னு தெரிக்கிறார் மீமாம்சகர். சுதின்னா என்ன அர்த்தம், சப்தம் வேற்றுமைன்னு அர்த்தம். வேற்றுமைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தத்னா ஜிஹோதி இப்ப சொன்னமாஞ்சியோ காஷ்டைஹி பசதி, விறகுகளை கொண்டு சமைக்கிறான், விறகுகளை விறகுகளால் சமைக்கிறான், அந்த விறகுகளால் ஆள் இருக்கு பாருங்கோ, அதுதான் மூணா வேற்றுமை. அந்த மூணா வேற்றுமைன்றது வந்து அது அங்கமா போயிடுச்சு உபகரணமா எடுத்து. இந்த மூணா வேற்றுமைதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதுக்கு பேர் ஸ்ருதியின் பேரு. அந்த மாதிரி லிங்கம்னு ஒண்ணு இருக்கு, லிங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சாமர்த்தியம்னு அர்த்தம். சாமர்த்தியம்னா எப்படி அப்படின்னா, ஒரு சப்தத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு சாதாரணமா அர்த்தம் வரும். ஏற்கனவே சொல்லிருப்பேன், இப்ப வந்து ஊர் சிரிச்சதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான், ஊர் சிரிச்சதுன்னா ஊர் சிரிக்குமோ, அப்ப ஊருக்கு ஊர் சிரிக்கிறதுன்றது ஒட்டி வராது. அதனால ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிச்சா அப்படின்னு அர்த்தம் பண்றோம், இதுதான் சாமர்த்தியம்ன்றது. சாமர்த்தியம் இந்த சப்தமானது இது மாதிரி சொல்றது, சாமர்த்தியத்தை காமிச்சு கொடுக்குது, இந்த சப்தத்துக்கு இதுலதான் சாமர்த்தியம், ஊர் சிரிச்சதுன்னா ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. இத மாதிரியாக லிங்கம் வாக்கியம்னா ரெண்டு வாக்கியம் ஒன்னா சேர்ந்து அர்த்தம் சொல்றது, ரெண்டு வாக்கியம் ஒன்னா சேர்ந்து சொல்றது, முதல்ல ஒரு வாக்கியம் சொல்றோம் அப்புறம் ஒரு வாக்கியம் சொல்றோம், இத ரெண்டுக்கும் சேர்ந்தாதான் ஒரே அர்த்தம் வரும். ஸ்நாதி முங்கே அப்படின்னா, ஸ்நாதி முங்கே ஸ்நாதின்னு சீர்தா மாடுறான், சீர்தா மாடிட்டு சாப்பிடுறான் அப்படின்னு சொல்றோம். ஒரே வாக்கியமா எடுத்து ஏக வாக்கியம், இதுதான் வாக்கிய பிரமாணம்ன்றது. இந்த மாதிரி ஆறு பிரமாணங்கள் சொல்றிருக்கார், அதுல ஆறு பிரமாணமும் இங்க ஒத்து வரும். எப்படி அப்படின்னா, ஸ்ருதின்னு பாருங்க, முதல்ல என்ன, ஈக்ஷதேஹே நா சப்தம், ஈக்ஷதேஹே
ஈக்ஷதேன்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். பதைக்ஷத பஸ்யாம் ஐக்ஷதன் இருக்கு, ஈக்ஷதி தாத்தோஹோ சிரவணாதுன்னு அங்கே அர்த்தம் பண்ணிருக்கோம். அப்போ இதான் ஸ்ருதி. இந்த அஞ்சாம் வேற்றம் இருக்கு அங்க, அது ஹேத்துவாச்சி. அந்த ஈக்ஷணம்னா பார்த்தல், சங்கல்பித்தல், சங்கல்பிக்கிறதுங்கிற ஒரு ஹேத்து இருக்கு, அதனால இது சொல்லப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தத்து சமன்வயா சாஸ்திரியோனித்வா எல்லா இடத்துலையும் பஞ்சமே பக்தந்தமா இருக்கும் பாருங்க. ஆனந்தமயோ அபியாசா தர்மோபதேசாத் வேதவியபதேசாச்ச எல்லா இடத்துலையும் அஞ்சாம் வேற்றுமை இருக்கும். ஏன் அஞ்சாம் வேற்றுமைனாக்க, இந்த அஞ்சாம் வேற்றுமையினால நமக்கு லிங்க ஸ்ருதி தெரிகிறது. இன்னும் சில இடத்துல பிரகரணாத் அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல சித்யதனா தியானிச்ச நம்ம சொன்னோம், வந்து துவாசுபர்ணா செய்தாச காயான்லாம் சொன்னோம். ஒன்று கர்மபலத்தை அனுபவிக்கிறது, இன்னொன்று அனுபவிக்கல, அனுபவிக்காதனால அது பிரகாசிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மத்துக்கு என்றைக்குமே அந்த தோஷம் இல்லை, சாமர்த்தியம். இந்த மாதிரி இத்தனை பிரமாணங்களை வச்சிருந்து நிறைய சொல்லிட்டே சொல்றாரு. இந்த மாதிரி பிரமாணங்கள்னால இது பர்யந்தம் முதல் அத்தியாயத்தில் பன்னெண்டு அத்தியாயத்தில் எது காரணம், பிரம்மந்தான் காரணம், அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, அந்த பிரம்மமானது ரொம்ப விசேகமானது, அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது, அனைத்து கல்யாண குணங்களையும் உடைத்தா இருக்கிறது, அது சர்வஜனா இருக்கு, சர்வசக்தியா இருக்கு, இந்த மாதிரிலாம் அதுகளுக்கு நிறைய ஹேதுக்கள் நம்ம போட்டிருக்கோம். இப்படி ஹேதுக்கள்லாம் போட்டு ஸ்தாபிச்சதுனால சாதாரணமா சாங்கியன் சொல்ற பிரகிருதியோ அல்லது அவன் சொல்ற ஒரு புருஷனோ இவாள்லாம் ஜெகத்காரணமாக ஆக மாட்டார்கள். சுதியினாலேயே இவாள்லாம் ஜெகத்காரணமா சொல்லணும். அந்த எது சொல்லணும்னா பரமாத்மா தான் அதை அன்வைக்கும், பரமாத்மாவுக்கு தான் அது அன்வைக்கும், வேற எதுக்குமே வராது. நிறைய இடத்துல ஒன்று சொல்லிட்டோம், நேதரோ நுபபத்தேன்ற சூத்திரக்காரர், ஜீவன் வந்து ஜெகத்காரணமாக ஆக மாட்டான். ஏன், அனுபபத்தே, அவனுக்கே வகைனா உபபத்தி ஆகாது, பொருந்தாது. இங்கே சொல்லப்பட்ட கல்யாண குணங்களோ பிரம்மன் சப்தம் இருக்கும், அமிர்தம்னு இருக்கும், இதெல்லாம் அபயம்னு இருக்கும், இவைகள்லாம் ஜீவனுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஜீவனுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தெல்லாம் அப்படி எப்படி சொல்றது, அதனால் அது கூடாது, அதனால அது வரவே வராதது. இவைகள்லாம் காரண வாக்கியங்கள், காரண வாக்கியங்கள்ல சப்தங்கள் வேறு வேறா இருக்கலாம், சப்தங்கள் வேறு வேறா இருக்கலாம். அதாவது சத்துன் இருக்கும், ஆனந்தன் இருக்கும், அந்தகான் இருக்கும், எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கலாம், பதங்கள் வேற வேற. ஆனால் அவைகள் அனைத்துமே பரமாத்மாவான பிரம்மத்தினிடத்திலேயே அன்வைக்கும். அந்த பிரம்மம் கூட, அந்த பிரம்மம் கூட சர்வேஸ்வரன் தான், சிவன் நாராயணன் தான் அப்படின்றதையும் நம்ம பரவ வியாக்கியான ஆதிகாரத்தை சொல்லியிருக்கோம். அதனால எல்லாமே எல்லா காரண வாக்கியங்களையும் இந்த பரமாத்மா கிட்ட தான் அன்வைக்கும் அப்படின்றத முதல் அத்தியாய அர்த்தமாக கற்க. அப்புறம் சரி இப்ப ரெண்டாம் அத்தியாயம் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டாம் அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம் தேவை. ஏன்னா உத்தம சுவாமி கேள்வி கேட்கிறார், எல்லா இடத்துலையும் பிரம்மன் தான் காரணம் தான் ஸ்தாபிக்கப்படுறது, அப்ப ஒரு அத்தியாயமே போருமே, ரெண்டாவது அத்தியாயம் தேவையில்லையே, திருப்பி அர்ச்சம் அற்பாளா சர்வீத சர்வனும் இருக்கு, அசு போடுறதுன்றது காட்டதையே திருப்பி கிடைச்சிட்டு இருக்க மாட்டான், அதை மாதிரி அரச்சமாவையே திருப்பி அரைக்க மாட்டா. ஏற்கனவே சொன்ன விஷயத்தை எதுக்கு சொல்லணும், கிருஷ்ணபேஷணம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, கிருஷ்ணபேஷணம்னாக்கா பிசுஞ்சமா அரசமாவையே திருப்பி திருப்பி எதுக்கு செய்யறது, எதுக்கு அரைக்கிறது, அது மாதிரி சொன்ன விஷயத்தையே திருப்பி எதுக்கு சொல்லணும். அது ஏற்கனவே ஜெயக்காரம் சொல்லியாச்சுனாக்கா அப்படி இல்லை, இல்ல விரோதம்ன்றது நிறைய விதமா இருக்கு. விரோதம்ன்றது எப்படி இருக்கும்னாக்கா, ஸ்ருதி விப்ரதிபத்தி வாதி விப்ரதிபத்தின் ரெண்டு விதமா விரோதம் இருக்கு. அதாவது ஸ்ருதிகளுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த விரோதத்தை களையறதுன்றது முதல் அத்தியாயத்தில் அடுத்து ஸ்ருதி விப்ரதிபத்தி வேத வாக்கியங்களுக்குள்ளேயே ஒன்னு ஆகாசம் ஒன்றும், ஒன்று பிராணன் சொல்லும், ஒன்று ஜோதின்னும், இன்னொன்று இந்திரன்னும், இப்படி எத்தனையோ பதங்கள், அந்த பதங்களுக்கெல்லாம் இந்த பதத்தை எடுத்துனா அந்த பதம் உடைக்கும், அந்த பதம் எடுத்துனா இந்த பதம் உடைக்கும், இந்த மாதிரிலாம் விரோதம் வருமே.
இப்படி விரோதம் வந்ததுன்னாக்கா அவைகளெல்லாம் கலையிறதுங்கிறது ஸ்ருதி பிரதிபத்தி. ஸ்ருதிகளுக்குள்ள ஒண்ணுக்கு ஒன்னும் விரோதம் மாதிரி அல்லது கலக்கங்கள் நமக்கு வரலாம். நிறைய நமக்கு மனசு கலக்கம் கலங்கி போகும். எது உண்மையான வார்த்தை? ஒரு இடத்துல நாராயணனை சொல்லும், ஒரு இடத்துல இரண்டிகற்பனை சொல்லும், ஒரு இடத்துல ருத்ரனை சொல்லும். எது உண்மைன்னு தெரியாமல் இருக்கிறோம். அந்த மாதிரி சந்தேகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல கலக்கத்தை போக்கெடுத்து சித்தாந்தத்தை நிலநாட்டுறது ஸ்ருதி விபரீதத்து பிரயுக்தமான விரோதம். அந்த ஸ்ருதி விபரீதத்து பிரயுக்தமான விரோதமானது முதல் அத்தியாயத்துல சமன்வய அத்தியாயத்துல பண்ணிவிட்டார். இப்போ வாதி விபரீதத்து பிரயுக்தம். வாதிகள்னா என்ன அர்த்தம்? சாங்கியம். இப்ப இங்கெல்லாம் சாங்கிய தத்துவம் சொல்லல, பாத்துக்கோங்க. சாங்கிய தத்துவம் இல்ல, ஒரு வேத வாக்கியம் எடுத்துக்கலாம், அதுல நாங்க சொன்னதுதான் இருக்கட்டுமே அப்படின்னு அவன் கேட்பான். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க கண்டனம் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் அப்படி இல்லை. ஒரு சாங்கியன் வந்து கேட்பான், நீங்க சொல்றதே அபத்தம், எங்க நெங்கிறது தான் ரைட்டு, நாங்க சொல்றது தான் சரின்னு அவன் ஆரம்பிப்பான். உடனே அது வாதி பிரதிபத்தி. அவன் வந்து பாரத்தை நம்ம கிட்ட சொல்லுவான், உங்க பக்கமே தப்பு, உங்க பட்சமே தப்பு, உங்க பட்சமே தப்பு, நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் கேட்பான். நம்ம பேர்ல தப்பு சொல்ற சமயத்துல அந்த தப்பு எங்க பேர்ல தப்பே கிடையாது, எங்க பேர்ல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அது பாதம்னு பேரு. அவன் சொல்றது பாதம், நம்ம பேர்ல பாதம் சொல்றான், ஜோடம் சொல்றான். அந்த பாதம் என்னன்னாக்க, அந்த பாதத்தை தள்ளி, பாதத்தை தள்ளி இது சரியானது, நாங்க சொல்றதுதான் சரியானது அப்படின்னு சொல்ற மொழியோ. இது முதல் பாதத்துல பண்றது. இது தேசியம் ரொம்ப அழகா சொல்லப்போற ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்திலேயே அழகா சொல்லுவார். நம்ம ஊர்லாம் எது கட்டுவா, பந்தல் நடுவா, பந்தல் நடத்த அந்த ஒரு பெரிய கொம்பு எடுத்து உடைய தடி நீளமா இருக்கும், அந்த தடியை வந்து மாவுல எல்லாம் இது பண்ணி அதெல்லாம் நம்ம தோண்டி அதை நடுவோம். நடுற சமயத்துல என்ன பண்ணுவான்னாக்க, மண்ணெல்லாம் போட்டு ஜலத்தை பத்தி கொடுத்து இது நடுவோம், கொஞ்சம் ஆடி பார்ப்போம், கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். உடனே இன்னும் கொஞ்சம் கல் கல் மண்ணு போட்டு திருப்பி குத்துவோம், திருப்பி ஆடி பார்ப்போம், திருப்பி கல்லெல்லாம் போட்டு திருப்பி குத்துவோம். இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி பண்ணி இது பண்ணோம்னாக்க அப்ப என்ன ஆகும், ஸ்திரமா நின்றுவது. தூணா நிகரண நியாயம் பேருது. தூணா நிகரண நியாயம், தூணான்னாக்கா அந்த கொம்பு பந்தல் நடுறது. அதை நடுற சமயத்துல அந்த கொம்பு நடத்து அது ஸ்திரமா நிக்கணும் அப்படிங்கிறது தோசணும். கல் இதுலாம் போட்டு குத்தி குத்தி ஆட்டி ஆட்டி திருப்பி திருப்பி குத்து ஸ்திரப்படுத்துறதுன்னு. இது பரியந்தம் பிரம்மகாரணவாதம் தான் வேதாந்தத்தினால சொல்லப்பட்டதுன்னு சமன்வாத்தியான் சொன்னோம். அப்ப சில கேள்விகள்லாம் வரும். அந்த கேள்விகள்லாம் நம்ம வேலை தூஷிப்பாவா? அவ தூஷிக்கிற சமயத்துல ஒவ்வொரு தூஷணமா சொல்லிட்டு வரைச்சு அது அத்தனையும் கலையணும். அதை கலையத்து என்ன சொல்றது, அவ அதை ஆட்டி ஆட்டி பாக்குறது, திருப்பி அதை ஆட்ட முடியாதபடி ஸ்திரப்படுத்துற முடியோ. அந்த மாதிரி நம்ம பிரம்மகாரண வாசத்தை அவ அசைக்க பார்த்தா, அசைக்க பார்த்தான்னாக்க அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி ஸ்திரப்படுத்துறதுன்னு பேருது. இதுதான் தூணா நிகரண நியாயம் பேரு. இந்த நியாயத்தை வச்சுட்டு பாதம் முதல் பாதத்துல, ரெண்டாவது பாதத்துல ரோதம். உங்க பட்சம் ரைட்டுன்னு எங்க பட்சமும் சரின்னு அவன், இது சத்ததி பட்சம்னு சொல்றா. இது உங்க பட்சம் சரின்னு நீங்க சொன்னாக்கா எங்க பட்சமும் சரி, ரெண்டும் சமமா இருக்கு. அப்படி இருக்கச்ச உங்க பட்சம்தான் கரெக்டு, எங்க பட்சம் தப்புன்னு எப்படி சொல்லுவேன்னு கேட்பான். அது ரோதம். ரோதம்னா பிரதிரோதம், இது தடுக்கிறதுன்னு அர்த்தம். அதை தடுக்கிற சமயத்துல அதுக்கு பதில், அதுக்கு பதில் வந்து நம்ம சமாதானம் சொல்றது. என்ன சமாதானம்? உங்க பட்சமே முழுக்க முழுக்க தவறுன்னு ஸ்தாபிக்கணும். முதல் பாதத்துல நம்ம பேர்ல அவ தோஷம் சொல்லுவா, தோஷம் சொன்னான்னாக்கா அந்த தோஷங்கள் எல்லாம் தள்ளிட்டு நம்ம சித்தாந்தத்தை சொல்றது, நம்ம பேர்ல தோஷம் இல்லைன்னு சொல்றது முதல் பாதத்தினுடைய அர்த்தம். ரெண்டாவது பாதத்துல அவா பட்சத்தையே இல்லைன்னு சொல்லிடுறது, ஒரேடியா தள்ளிவிட்டோம். அவ சித்தாந்தத்தையும் அச்சுட்டோம்னா நம்மளை கேள்வி கேட்க முடியாது. அதனால முதல்ல நம்ம பேர்ல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அவ பேர்ல இருக்கிற தோஷங்கள்லாம் சொல்லி அவ சித்தாந்தத்தையே அடிச்சு விடுறது. அங்க சூத்திரம் வெப்பிரதிவேதாச்ச அசமஞ்சசம். இந்த சாங்கியபக்ஷம் அசமஞ்சசம், சாங்கியபக்ஷம் அசமஞ்சசம் அப்படின்னு, சாங்கியபக்ஷம் அசமஞ்சசம் அப்படின்னு சொல்லணும்.
அசமஞ்சம் சொல்லணும். அதுக்கோசரம் அந்த ஒவ்வொரு பட்சத்தையும் சாங்கிய பட்சம், அப்புறம் வைசேஷிகன், அப்புறம் பௌத்தா நாலு பேரு அவாள, அதே மாதிரியாக ஜெயினன், பாசுபதன் எல்லாரையும் கண்டனம் பண்றது. எல்லாரையும் கண்டனம் பண்றதுக்கோசரம் இது வந்து இந்த அந்த பாதம் வருது. அதனால ரோதம் நம்ம பேர்ல தப்பு சொல்ல வந்தான்னாக்கா அந்த தப்ப தள்ளுறதுன்றது முதல் பாத கிருத்தியம். ரெண்டாவது பாதத்திலேயோ அவா பட்சத்தையே நம்ம தள்ளிடுறது, அது ரோதம். அந்த ரோதம் அதாவது தடை வர்றதுன்னா தடையே தள்ளிவிடணும். அது இது வந்து பாஷ்யம். பாஷ்யம்னா என்ன? வெளிமதங்கள். வெளிமதங்கள்னால வர்றதெல்லாம் தள்ளுறதுன்றது முதல் ரெண்டு பாதத்தினால பண்றது. மூணாவது பாதத்தினாலையும் நாலாவது பாதத்தினாலையும், அதாவது ரெண்டாவது அத்தியாயத்துல ஆந்திரம் சுதிகளுக்குள்ளேயே விரோதம் வரும். காரிய வர்க்கங்கள்ல, காரிய வர்க்கங்கள்ல எப்படி விரோதம் வரும் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஆகாசமும் வாயுவும் நித்தியமா இருக்குது அப்படின்னு இருக்கும், இன்னொரு இடத்துல ஜீவனுக்கு சிருஷ்டி உண்டுன்னு இருக்கு, ஒரு இடத்துல ஜீவனுக்கு சிருஷ்டி இல்லைன்னு இருக்கு. இப்ப பரஸ்பரம் விரோதம் வரா மாதிரி இருக்கு. ஒண்ணுக்கொன்னு காரிய வர்க்கங்களுக்குள்ள விரோதம் வரா மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தியே கிடையாது, அவைகள் நித்தியங்கள் அப்படின்ற மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் பரஸ்பரம் சுதிகளுக்குள்ளேயே விரோதம் வருது. காரிய வர்க்கத்துல புரிஞ்சுக்கணும், காரிய வர்க்கத்துல முதல் அத்தியாயத்துல காரண வாக்கியங்களுக்குள்ள தான் விரோதம், அது சமன்மைப்படுத்தினர். இப்போ காரிய வாக்கியங்களுக்குள்ள காரியத்தை சொல்றது, அதாவது எது எது பெருமாளால படைக்கப்படுறதோ அவைகளுக்குள்ள விரோதம் தான் வருதுன்னு வந்ததுன்னாக்கா அவைகளை தள்ளுறதுக்கோசரம் அந்த மூணாவது பாதம் நாலாவது பாதம் வருது. அப்படி அத மாதிரி வரச்ச இதுக்கு சில பேர்லாம் என்ன பண்றாங்கனாக்கா யுத்தம் பண்ண வருவாளாம். யுத்தம் பண்ண வச்சு எப்படி வருவா? ஒருத்தன் கத்தி எடுத்துன்னு வருவான், இன்னொருத்தன் வில்லு எடுத்துன்னு வருவான், இன்னொருத்தன் உலக்கே எடுத்துன்னு வருவான். உலக்க மாதிரி பெரிய யுக்தி எல்லாம் வச்சுன்னு வா சண்டைக்கு வருவா. அவளால அந்த சண்டைக்கு வந்தான்னாக்கா அவளை அடிக்கிறதுக்கோசரம் இது வந்தது இந்த பாதங்கள், அப்படி அர்த்தம். அல்லது உலக்கையினால வதம் பண்ணப்படணும் இவாள், எப்படி? தர்க்கத்தினால வதம் பண்ணணும் அவளை, ஸ்மிருதியினால வதம் பண்ணணும், ஸ்ருதியினால அடிக்கணும். இப்படி எல்லா விதத்தினாலேயும் அவளை வந்து வதம் பண்ணணும். வதம் பண்றதுன்னா அவள் மதத்தை தள்ளுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியாக எல்லாம் பண்றதுக்கோசரம் இந்த ரெண்டாவது அத்தியாயமானது ஆரம்பிக்கப்படுறது. நிரசிக்கணும் அவள் எல்லாம். ஏன் அப்படி நிரசிச்சு என்ன இடப்படுறது? உன் பக்ஷம் பாட்டு இருந்துட்டு போட்டோம், அவன் புஷம் பாட்டுக்கு அவள் இருந்துட்டு போட்டோம், அவன் தப்பு சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான், சரி சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான். அதனால அவன் பக்ஷம் அவன் பாட்டுக்கு இருக்கும், இருக்கட்டும். உங்க பக்ஷம் உங்களது பாட்டுக்கு இருக்கட்டுமே, என்னத்துக்கோசரம் நீங்க வந்து இது மாதிரி கண்டனம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரலாம். அதுக்கு இல்ல, நாங்க ஏன் தெரியுமா இது மாதிரி பண்றோம்? அதாவது கர்மகாண்டங்கள்லாம் இருக்கு, பிரம்மகாண்டம் இருக்கு, வேத விரோதமான தத்துவங்கள்லாம் எது எது இருக்கோ அதை அத்தனையும் அடிச்சு விடணும். வேத விரோதமான தத்துவங்கள், வேத விரோதமான தத்துவங்கள்னாக்க சாங்கியம் கூட நம்ம தத்துவத்தை ஒத்துக்கிற மாதிரி சொல்லுவான் சில வார்த்தைகள்லாம். அவன் கூட சத்காரி வாதத்தை ஒத்துன்றிருக்கான், அவனும் சுதப்பிரமாணிய வாதத்தை ஒத்துன்றிருக்கான், என்ன ஒத்துண்டாலும் சரி. ஆனால் கடைசியில நமக்கே விரோதம் வச்சுருவான். அந்த எந்திரமான சூத்ர பாஷ்யத்தை சாய்க்கிறார், அவ கூட சொற்காரியமாக ஒத்துன்றிருக்கா. அதனால அவளுக்கு வந்து அதை கேட்கறவன் என்ன பண்ணிடுவான், அவளும் தான் சொற்காரியமாக ஒத்துன்றிருக்கா. அதனால அந்த பட்சம் கூட சரின்னு நினைச்சுன்றுவாளாம். நினைச்சுன்ட்டாக்க நம்ம வைதிக பட்சம் இருக்கே வேதாந்த பட்சம், அதுல ஸ்ரத்த குறைஞ்சாலும் குறைஞ்சிடும். ஸ்ரத்த குறைஞ்சிட்டு கூடாது. அப்படி ஸ்ரத்த குறையாம இருக்கணுன்றதுக்கோசரம் அவ மதத்தை தள்ளிடணும். உதாரணம் சொன்னாக்கா இப்ப பௌத்த மதம் எடுத்துக்கோங்கோ, நம்ம மதம் எடுத்துக்கோங்கோ, நம்மளும் அஹிம்சா அஹிம்சா சர்வா பூதானின்றோம், அவனும் அஹிம்சை அஹிம்சை அப்படிங்கிறான். அவன் ரெண்டு பேரும் அஹிம்சை தான் ஒத்துன்றிருக்கான். அதனால அவன் சொல்றதெல்லாம் சரியா போயிடுமா? வேதத்தை ஒத்துக்காம, பெருமாளை ஒத்துக்காம, இந்த வியவஸ்தை கர்மகாண்டங்கள் எல்லாம் ஒத்துக்காம, எதையும் ஒத்துக்காம அவன் தனியா ஒரு பட்சத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி சொல்லிட்டு போற பட்சத்துல ஒரு அஹிம்சைன்னு ஒரு தத்துவம் இருக்கு, அவனும் தர்மம்னு ஒன்னு சொல்றான், எல்லாரும் தர்மம்னு ஒன்னு சொல்றா,
ஜெயினனும் சொல்றான், பௌத்தனும் சொல்றான், சாங்கியனும் சொல்றான், நாமளும் சொல்றோம், எல்லாருமே தர்மம்னு ஒண்ணு சொல்றோம். அதுக்கோசரம் அவன் சொல்றதை ஒத்தும் போயிட முடியுமா? அந்த மாதிரி ஸ்ரத்த வைக்கல்ல வந்துடும், ஸ்ரத்தையில குறைபாடு வந்துடும், அது வரக்கூடாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவ என்ன என்ன தத்துவங்கள் எல்லாம் சொல்றாளோ அதுல அவ ஒரு அந்த வார்த்தை எப்படி சொல்லணும், தர்மம் சொன்னு வச்சுக்கோங்க, நான் தர்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லுவேன், நான் தர்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லுவேன், மீமாம்சகன் ஒண்ணு சொல்லுவான், வைசேகன் ஒண்ணு சொல்லுவான், பௌத்தன் ஒண்ணு சொல்லுவான், சாங்கியன் ஒண்ணு சொல்லுவான். ஆனால் இந்த உபபாதன பிரக்கிரியை விளக்கம் அளிக்கிறதுக்கு பாருங்க, அதுல பரஸ்பர விரோதம் வந்துடுறது. சப்தத்துல வேறுபாடு இல்லை, விளக்கத்துலதான் வேறுபாடு இருக்கு. அந்த விளக்கத்துல வேறுபாடுன்றது பிரமாண பரஸ்பரம் சொல்லணும். பிரமாணம் இல்லாம அபத்தமா சொல்லிட்டான்னாக்க அதை அப்படியே ஏத்துக்க முடியாது. அதனால அதை கண்டனம் பண்ணிதான் ஆகணும். அது அப்படி கண்டனம் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு அவள்லாம் கண்டனம் பண்றோம்னாக்க, நம்ம சித்தாந்தமானது சித்திச்சிடும், நம்ம சித்தாந்தம் சித்திச்சிடும், நம்ம சித்தாந்தத்துக்கு நிச்சயத்துவம், அசைக்க முடியாத தன்மை, நம்ம வேதாந்தத்தை யாராலையும் அசைக்க முடியாது. அதுக்கோசரம் தான் இங்க இவ்வளவு பாடுபடுறது. இந்த சாஸ்திரங்கள்லாம் ஏன் எழுதணும், மனசுன்றது எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, நம்ம ஆச்சாரியாலாம் அவாவா தெரிஞ்சுட்டா போற முடியும், எதுக்கு கிரந்தங்கள்லாம் எழுதணும் அப்படின்னு பிற்காலத்துல நம்ம ஜனங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும், தவறான மார்க்கத்துல போயிடக்கூடாது, தவறான மார்க்கத்துல போயிடக்கூடாது. அதுக்கோசரம் பெரியவா என்ன பண்ணிட்டாருனாக்க, கிரந்தங்கள்லாம் எழுதினா, கிரந்தங்கள் எழுதினா, அந்த கிரந்தங்கள்லாம் அப்படி எழுதியிருக்கா பெரியவா. ஏன் அப்படின்னா, நம்ம மார்க்கம் தட்டு தட்டு தட்டுக்கு தட்டு போயிடக்கூடாது, சரியா இருக்கும் நம்ம மார்க்கம். ஏன்னா வர்ற சந்ததிக்கு நம்ம நல்ல தத்துவத்தை கொடுத்துட்டு போகணும், நல்ல தத்துவத்தை கொடுத்துட்டு போகணும். என்ன இப்ப நம்ம மாத்திரையே எடுத்துக்கோங்க, நாம் என்ன பண்றோம், நம்ம குழந்தைகளுக்கு நல்லது கற்றுக் கொடுத்துருக்கோம், எது நல்லது எது கெடுதல், எந்த வாக்கிய எந்த பேச்சு பேசலாம், எந்த பேச்சு பேசக்கூடாதுன்னு. ஏன் அவளுக்கு புத்தி இல்லையான்னா அவளே தெரிஞ்சுக்கிட்டவே தாமையும் சொல்லணும் அப்படின்னு கூட பேசிட்டு போலாமே. ஆனா ஏன் நம்ம பேசுறது இல்லை, நம்ம நல்ல மார்க்கத்தை சொல்லணும், குழந்தைகளுக்கு நல்ல வழக்கம் வரணும். அந்த மாதிரி இந்த கர்ம காண்டமோ தர்ம காண்டமோ அது மாதிரி பாஞ்சராத்திர பிரக்கிரியா இவைகளுக்கெல்லாம் ஒரு தோஷமும் வரக்கூடாது நம்ம சித்தாந்தத்துல. அது மாதிரி நம்ம சித்தாந்தத்தை பண்ணி வச்சோம்னாக்க, அந்த காலத்துல ஆளவந்தாரும் எம்பெருமானாரும் எல்லாம் சாதிச்சுட்டு போனா, எப்படி சாதிச்சுட்டு போகவே தான் அதை தேசிகன் நல்லா அதை வந்து புத்தி பண்ணி வச்சார். எல்லா கிரந்தங்களையும் கடாட்சிச்சு, அத்தனை ஆச்சாரியாளுடைய கிரந்தங்களையும் கடாட்சிச்சு எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தினார். வந்து இது என்ன சார் சொன்ன ஒரு வாட்டி சாச்சார், இது என்ன சாச்சார்னாக்கா ஒரு வாட்டி சேச்சுன்னு இருக்கு, அதாவது பாஷையார சித்தாந்தம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் 74 சிம்மாசனாதிபதிகள் எல்லாரும் மகா ஆச்சாரிய குருகள், எல்லாரும் மகா சூக்ஷ்ம மேதாவிகள், அவ அத்தனை பேரும் அத்தியதாக்கள், சாஸ்திரங்கள் அத்தனையும் கரைச்சி குடிச்சவா, எல்லா கிரந்தங்களையும் பார்த்தவா. ஆனால் அவாவா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, தன்னுடைய புத்தி வைசத்தியம் மேதாவிலாசத்தை கொண்டு அழகா நிறைய எழுதிட்டு போயிட்டா. ஆனால் ஒண்ணுக்கு ஒன்னும் விரோதம் இல்லை, விரோத மாதிரி இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்குள்ளே நீங்களாம் அச்சுக்கிறீங்களா, அவர் அப்படி சொல்றாரு இவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு. சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், நியாய பரிசுத்தி சர்வார்த்த சித்தி அது மாதிரி நியாய சித்தாந்தம் இந்த மாதிரி கிரந்தங்கள்ல ஒரு தத்துவத்தை எடுத்துக்க வேண்டியது. ஒரு தத்துவத்தை எடுத்துட்டாக்கா கிருஷ்ண சித்தர் எப்படி சொல்றார், இவர் அப்படி சொல்றார், அவர் அப்படி சொல்றார், எல்லா கிரந்தங்களையும் சுவாமி கடாட்சி சாச்சு. ஆனா அவைகள்லாம் போயிடுத்தோம், தேசிகன் கிரந்தம் வந்துருவே யாரும் ரஷிக்கல. அந்த கிரந்தங்கள்லாம் சொன்னது எல்லாத்தையும் சொல்லி கடைசியில சமநிலைப்படுத்துறார். இதுக்கு இப்படி அர்த்தம்னுட்டு அதெல்லாம் என்ன சார் ஒரு விஷயம் சொன்னார், வந்து பயம்னா ஜானி மகே, அந்த சுவாமி எதுக்கு இப்படி சாத்தியாரோ தெரியல, எனக்கு நமக்கு தெரியல, நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சுவாமி. ஏன் அப்படின்னா சில இடத்துல அதை மாதிரி கூட தோணிடும். அதனால சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தினார். விரோதம் இன்னொருத்த விரோதம் கிடையாது, விரோதம் இருக்கிற மாதிரி யாராவது காமிச்சாக்கா அது விரோதமே இல்லை அப்படின்னு ஸ்தாபித்தவர் சுவாமி. அத்தனைலாம் பண்ணிடுவே தான் நமக்கு இன்னைக்கு அனாயாசமா. இது வந்து திராட்சா பாகம்ன்ற பாருங்கோ, திராட்சா பாகம் மீதி பழங்கள்லாம் கடிச்சு சாப்பிடணும்,
திராட்சையை நாக்கால் அப்படி இது பண்ணாலே சுவாசம் அனாயாசமா போயிடும். நமக்கு அதை மாதிரி சுவாமி தேசியன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் சிவபிரகாசியார். சுவாமி தேசியன் பின்னாடி அந்த உபநிஷத் பாஷ்யகாரர் வாழலாம். அதனால இப்படி ரட்சித்தாகணும். இந்த கர்மகாண்டத்தையும் பிரம்மகாண்டத்தையும் பார்த்து பார்த்து ரட்சித்தனால இன்னைக்கு நல்லா இருக்கும். அந்த அந்த பிரம்மகாண்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம், அல்லது பாஞ்சராத்திர பிரக்கிரியன்னு ஒன்று வச்சுக்கலாம். பாஞ்சராத்திர பிரக்கிரியையும் காப்பாற்றி ஆகணும். ஏன்னாக்கா சைவ சைவ அந்த சைவ ஆகமங்கள்லாம் இருக்கு. அந்த ஆகமத்துக்கெல்லாம் அம்சத்துல தான் பிராமணியம். பல விஷயங்கள்ல அப்பிராமணியம் தோன்றும். ஆனால் நம்முடைய பாஞ்சராத்திர பிரக்கிரியில ஒன்றுத்து கூட அப்பிராமணியம் சொல்லக்கூடாது. ஆகம பிராமணியத்துல ஆள வந்தார் பெரியமதுரையார்ன்றோம். அந்த மகான் வந்து என்ன என்ன கேள்விகள்லாம் வருதோ அத்தனை கேள்விகளுக்கும் சூரபக்ஷம் பண்ணி அதுக்கு சமாதானம் சாதிச்சுட்டு போயிட்டார். அதுக்கு சமாதானம் சாதிச்சுட்டு போயிட்டார். எந்த விஷயத்திலையும் பதிலே சொல்ல முடியாது, அவளால் கேள்வியே கேட்க முடியாது. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். அதனால பாஞ்சராத்திர பிரக்கிரியை நமக்கு ஏன் பாஞ்சராத்திர பிரக்கிரியன்னாக்கா சரணாகதி அவ்வளோ நல்லா சொல்லிட்டு போயிடுச்சு. சிருஷ்டி பிரக்கிரியை அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. பஞ்சகால பிரக்கிரியை சொல்லிட்டு போயிடுச்சு. நாராயணனே பரந்தேவன் சொல்லிட்டு போயிடுச்சு. சங்கராச்சாரிய ஒத்துக்கிறார் அந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியை பற்றி சொல்ற சமயத்துல சாங்கர பாஷ்யத்துல பாகவதால்னா இது மாதிரி சொல்றா. சிவன் நாராயணனே உபாதான காரணம் நிமித்த காரணம் சொல்றா. அதை ஒத்துக்கிறோம். அது மாதிரி இது சொல்றோம் அதிகமான உபாதான வித்யா சுவாத்தியாய யோகம்னுட்டு பஞ்சகால பிரக்கிரியை ஒத்துன்னுருக்கா, அதையும் ஒத்துக்கிறோம். எந்த விஷயம் நாங்கள் ஒத்துக்கலன்னு சில கேள்வி பின்னாடி வரப்போகுது, அப்போ சேவிக்கலாம் அது ரெண்டாவது அத்தியாயத்தில். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அப்பிராமணியம் இருக்கு அப்படின்னுட்டு அவர் சொல்றார் சங்கராச்சாரிய சாங்கர பாஷ்யத்தில். அதனால அந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியையும் காப்பாற்றணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி சித்தாந்தம் நெட்டு போயிட்டா. அதனால இப்படி ரெண்டாவது அத்தியாயம்ன்றது அதுக்கு தான் வந்தது. அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிற தேவியன் இப்ப பாருங்க. ஜிஜாசியத்தேன சித்தே தீரச்சரச்சிதித் தேஹினி பிரம்ம தத்துவே சுத்தியாத்யேன சூக்தா ஸ்வரசகதிரியம் காரணாம் நாயவாசாம் பாதம் ரோதஞ்ச பாஷ்யாந்தரமிக பகுதா வர்ணயந்தோ முசல்யாஹ நிஷ்காலியேரன் பரஸ்காத்து நிஷதுபனிஷதாம் நிச்சலத்வ பிரசித்தியை ஜிஜாசியத்தேன சித்தே. இந்த பிரம்மமானது பிரம்ம தத்துவமானது ஜிஜாசியத்தேன சித்தே சதசூத்திரியினால ஜிஜாசியத்துவம். அதனாலே அந்த ரதத்தினாலேயே முதல் பாதம் சொல்லப்பட்டது. பிரம்ம தத்துவமானது ஜிஜாசியம். கூடவே தீர சேர ஸ்திரம் அப்படின்னா ஆத்மா சேதனம், சேர அப்படின்னாக்கா அச்சேதனம். அதுதான் சித்து அச்சித்து. அந்த ஸ்திரச்சரமாக இருக்கக்கூடிய சித்து என்ன அச்சித்து என்ன சேதனம் அச்சேதனம். அவைகளுக்கு தேகினி தேகமாக தேகம் தேகமா அவைகளை தேகமாக உடைய எந்திரமான சரீரின் அர்த்தம் ஆத்மா. அந்த பிரம்ம தத்துவே இதுல மீதி மூணு பாதத்தையும் சொல்லிவிட்டேன். சொல்லி சுத்தியாத்யேரேவ சூக்தா ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் இவைகளினாலேயே சூக்தா என்ன சூக்தா சுரசகதிகி சூக்தா அழகாக சூக்தா சுஷ்டு உக்தா அழகா சொல்லப்பட்டது. ஸ்ருதி பிரமாணம் தத்து சமன்மையா சாஸ்திரியோனித்வா ஈக்ஷதேகே ஆனந்தமயோ அபியாசா எத்தனை எல்லாம் பஞ்சம் என்ற இது. அது மாதிரி லிங்கம் சாமர்த்தியங்கள்லாம் சொல்றோம். அது தர்வனுபத்தேகே அசம்பவாச்ச இந்த மாதிரிலாம் பதங்கள். இந்த பதங்கள்லாம் என்ன அர்த்தம் சாமர்த்தியத்தை சொல்றது. பிரம்மமா இருக்கிறது பரமாத்மாவனாலதான் இருக்க முடியும், அமிர்தமா இருக்கிறது பரமாத்மாவனாலதான் இருக்க முடியும், அபயமா இருக்கிறது பரமாத்மாவனாலதான் இருக்க முடியும் அப்படி எல்லாம் சொல்றது இருக்கும் இல்லையோ. இது லிங்கம்ன்றது. வாக்கியம் அப்படின்னாக்கா ரெண்டு வாக்கியங்களை ஒன்னா சேர்க்கறது. எப்படி சேர்க்கறது? முன்னாடி ஒரே ஒரு வாக்கியத்தை எடுத்து நான் வார்த்தை சொல்லிட்டு போடுவான் ஒரு பட்சி. அப்படி சொல்லக்கூடாது. அனைத்து வாக்கியங்களையும் ஒன்னா சேர்க்கணும். இது பிரகரணம். இது வந்து அனைத்து வாக்கியம் ஒன்னா சேர்க்கறது வாக்கிய பிரமாணம் பேர். ஒவ்வொரு அவை வாக்கியான்மையா அப்படின்னாக்கா வாக்கிய அவயவான அன்மையா ஒவ்வொரு வாக்கிய அவயவங்களையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னாக்கா ரெண்டு வாக்கியம் மூணு வாக்கியம் ஒன்னா சேர்ந்து சொல்றது வாக்கியம் பிரமாணம்.
அது மாதிரி பிரகரணம்னு ஒரு பிரமாணம். அந்த பிரகரணம்ன்றது என்னது அப்படின்னாக்கா ஒரு பிரம்ம பிரகரணம், இந்த பிரம்மத்தை பத்தியே சொல்லிட்டு வரும். அந்த பிரகரணத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா பரமாத்மா கிட்ட தான் அதெல்லாம் வரும். இதெல்லாம் பிரமாணங்கள் மீனாம்ச காலத்துன்னு இருக்கா. அதனால ஸ்ருத்தியாத்தியரேவ தொக்தா ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் இந்த மாதிரி பிரமாணங்கள்னால ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. என்னது ஸ்வரசகதி ஹி இயம், இயம் ஸ்வரசகதி, ஸ்வரசமான கதி நடை, சரசமான ஒரு இது நமக்கு நியாயம் கிடைச்சது. அழகான இது, பரமாத்மாதான் எல்லா வாக்கியங்களாலையும் சொல்லப்படுறான் அப்படின்னு. இது இல்லை என்ன என்ன ஆகும், ஒரு வாக்கியம் பிரம்மத்தை சொல்லும், ஒரு வாக்கியம் பிரகிருதியை சொல்லும், ஒரு வாக்கியம் ஜீவனை சொல்லும்லாம் வந்துடும் விரோதம். அந்த மாதிரி விரோதம் வரக்கூடாது. அதனால ஸ்வரசக தெரியும் எதற்கு, காரணாம்னாய வாக்கியம், காரணம் ஆம்னாயன்னாக்கா வேதம்னு அர்த்தம், காரணத்தை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள் வாக்காம் வாக்குகள், வாக்குகள்னா வாக்கியங்கள் சப்தங்கள், காரணத்துவத்தை சொல்லக்கூடிய காரணத்துவம் சொல்லிட்டார். அந்த காரணத்துவம் சொல்லிட்டா என்ன அர்த்தம், அது சிருஷ்டி காரணமா இருக்கலாம், ஸ்திதி காரணமா இருக்கலாம், சம்ஹார காரணமா இருக்கலாம், அல்லது மோக்ஷ காரணமா இருக்கலாம், எந்த காரணமா இருந்தாலும் சரியாது. காரணம்னாய வாக்காம், காரணத்துவத்தை சொல்லக்கூடிய ஆம்னாய வேதங்கள், அந்த வாச்சாம் வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் சுவரசமான கதியானது பிரம்ம தத்துவத்துல தான் வரும். அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது, ஸ்திரச்சர சிதச்சி தேகியா இருக்கும், அது ஸ்திரமாகவும் சரமாகவும் இருக்கக்கூடிய சேதனாச்சேதனங்களை தேகமா உடைத்ததான சர்வ ஆத்மா பரமாத்மா, அவனிடத்துலதான் இவைகள்லாம் அன்வைக்கும் அப்படின்னுட்டு இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு. இது பரியந்தம் முதல் அத்தியாயத்தினுடைய சமன்வய அத்தியாயத்தினுடைய அர்த்தம் அது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ரெண்டாவது அத்தியாயத்துல பாதம் ரோதஞ்ச, பாதம் நம்ம பேர்ல பாதம் சொல்லுவாவா, தோஷம் சொல்லுவா. அப்ப அந்த தோஷமானது ரெண்டு விதமா இருக்கும், வெளி மதத்திலேருந்து வரதா இருக்கும் பாதம், வெளி மதத்திலேருந்து வரக்கூடிய ரோதம். அது மாதிரி நம்ம வேத வாக்கியங்கள்லயே வரக்கூடிய காரிய வர்க்கத்துல பாதம் வரும், காரிய வர்க்கத்துல ரோதம் வரும், அவைகள் எல்லாம் கண்டனம் பண்ணணும். அதுக்கோசம் பாதம் வெளிமதத்திலிருந்து வரக்கூடிய பாதம், அது முதல் பாதம் ஸ்மிருதி பாதம்னு பேர், ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம். ரோதம் அப்படின்னாக்கா ரெண்டாவது பாதம், தர்க்க பாதம்னு பேரு. அது சாங்கியம் சொல்லுவான், நீ சத்காரி வாதனா நானும் சத்காரி வாதம் ஒத்துக்கிறேன், நீ பிரகதியை ஒத்துண்ட நானும் ஒத்துக்கிறேன், அதுல பிரம்மன்றது ஒண்ணு இல்லவே இல்லைன்ற, நானு பிரம்மம் இல்லாமலே இந்த ஜெகத்தாரணம் சிந்திச்சுடுமே, அதனால பிரகிருதி தான் பிரதானம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி சொன்னான்னாக்கா அது அவன் மதத்தை, ஓ மதமே அபத்தம், ஓ மதமே சரியில்லை, ருத்த தெரியதாச்சு சொன்னது சர்வாத்தான் உண்டு, வந்து பரஸ்பரம் பிரதிவித்தம், பரஸ்பரம் விருத்தமான உன் புக்ஷம், அதனால உந்த அசமஞ்சசம் அப்படின்னு ஒன்பது சூத்திரத்தினால அங்க சாய்க்க போற. இந்த மாதிரி பாதம் ரோதம் இருக்கும், விரோதங்கள். அவன் வந்து எங்க பட்சமும் உங்க பட்சம் மாதிரி சமமானது அப்படின்னு அவ கேட்பா. அப்படி கேட்டான்னாக்க அதை அடிக்கணும், பதில் அடிக்கணும், உங்க பட்சமே அபத்தமானது, உங்க பட்சமே சரியில்லை அப்படின்னு அவ பட்சத்தையே தள்ளிவிட்டாக்க நம்ம பட்சம் சொதாக சித்திச்சிடும், நம்ம பட்சத்திலையும் தோஷம் இல்லை, அவ பட்சத்துல தோஷம் உண்டிதான் இருக்கு அப்படின்னு ஸ்தாபிச்சிட்டோம்னாக்க அப்போ அந்த ரோதமானது போயிடுறது, தடை நம்ம சித்தாந்தத்துக்கு என்ன தடையா இருக்காரோ அவள்லாம் ஒழிச்சிடணும். மதத்தை அடிக்கிறதுன்னு அர்த்தம், அது பாஷ்யாந்தரமா இருக்கும். பாஷ்யம்னா வெளி மதங்கள், பாஷ்யா இன்னும் குதிர்ஷ்டிகள்ன்றோம், குதிர்ஷ்டிகள்னா அத்வைதிகள் தான் சொல்றது, அத்வைதிகள் பாஸ்கர் வேதாந்தி யாதவ பிரகாசர் வாழலாம், அந்த மாதிரி அவா மதங்கள்லாம். ஆந்தரம்னாக்க உள்ளுக்குள்ள விரோதம், உள்ளுக்குள்ள விரோதம்னா ஸ்ருதிகளுக்குள்ளேயே விரோதம் மாதிரி இருக்கும், ஸ்ருதிகளுக்குள்ளேயே பரஸ்பரம் விரோதம் மாதிரி இருக்கும், விரோதம் இல்லை, அது எல்லாத்தையும் சமன்வயப்படுத்த போறோம், எல்லாம் ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தை சொல்ல போறோம். அதனால வந்து பாஷ்யாந்தரம் இக இந்த சாஸ்திரத்துல பகுதா வர்ணயந்தா பலவிதமாக வர்ணிப்பா வரலாம். இதெல்லாம் இந்த விரோதிகள்லாம் இருக்காங்க நமக்கு எல்லாம் தெரியும், நாஸ்திகவாதிகள்லாம் பகுத்தறிவுவாதின்ற தமிழ்நாட்டிலாம், ஆந்திராவிலாம் ஹேத்து சங்கவாதிங்குவார், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டே போவான், கௌதஸ்குதாள் அப்படிங்கிற சுவாமி தேசியம், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது. ஏன்னாக்கா
சிலதெல்லாம் நமக்கே அத்தீந்திரியமாவே சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. இந்த மாதிரி பகுத்தறிவுவாதிகள்லாம் இருக்கா இல்லையோ, அவள் கண்ணாமணன் நம்ம எப்படி எப்படிலாம் நம்மளை படுத்தணுமோ அப்படிலாம் படுத்துவா. இப்ப குரானா குரானா சொல்லிட்டு இருந்தா, நேத்தி பெரிய இஷ்டத்துக்கு இருந்தவனுங்க இன்னைக்கு நம்மள மாதிரி அவன் மேல படாம போறான். அவன்லாம் வேணுனே மேலப்பட்டான்னு அவனுக்கே தெரியுது விரோதம் வருதுன்னு. அவன் கைகால அளம்ப ஆரம்பிச்சுட்டான், அவன் பழத்தை அளம்பி சாப்பிடுன்றான், கரமத்தெல்லாம் வாங்கி வந்து அளம்பி உள்ள எடுத்துன்னு போறானா. நேத்தி பெருந்து நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மாத்திரம் எல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டா இருக்கும். இப்ப என்ன ஆச்சு, அவாளே பண்றா. இதெல்லாம் கண்ணாமுன்னா நம்மள வேணுனே தூஷிக்கணும்னு தூஷிக்கிறா இல்லையா. பகுதா வர்ண எழுத்தா இந்த காலத்திலேயே பார்க்கச்ச, அந்த காலத்துல ஒவ்வொரு மதம் இருந்தது இல்லையா, லோகாயதிக மதம், சாங்கிய மதம், ஜெயின மதம், பௌத்த மதம், வாத பிரதிவாதங்கள்லாம் அப்பப்போ நடந்துட்டே இருந்தது. நீ ஜெயிப்பியா நான் ஜெயிக்கிறேனா, தத்துவம் தாழாவதுல கடைசியில சாய்க்கிறார். இந்த மாதிரி ஜெயிச்சான்னாக்கா காலில் வந்து ஒரு சொர்ண பதாகம் போடலாம், அந்த மாதிரி இது கட்டாகும்னு ஒன்று சொல்றாரு. அந்த மாதிரி போட்டுக்கோங்கோ ஜெயிச்சி பொதிமன சுவாமி யாக்கியா நடத்துறாரு. அப்படின்னா அந்த காலத்தில் அது மாதிரி ஒரு நடைமுறை இருந்திருக்குது, இந்த மாதிரி வாத பிரதிவாதம் வச்சு ஜெயிச்சி அந்த மாதிரி அவ போட்டுப்பா, ஜெயித்தவாளுக்கு அது உண்டது அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்ப எத்தனை கேள்விகள் கேட்பாவா, எல்லாரும் அவாமத்துல என்ன லேசப்பட்டவாளா, எல்லாரும் நல்ல புத்திசாலிகள், எல்லா மதத்திலையும் தக்கம் வச்சவா, அதனால நிறைய கேள்விகள் கேட்பா. அதனால பகுதா வர்ணயந்த பலவிதமாக அவள்லாம் வர்ணிப்பா இந்த கேள்விகள் எல்லாம். அப்படின்னா கேட்டா அப்போ முசல்யாகா, முசலம் உழக்க, அதனால அவள் எல்லாம் தள்ள. இந்த இடத்துல உழக்க என்ன என்னது, தர்க்கம், ஸ்மிருதி, யுக்திகள், ஸ்ருதிகள், அத்தனை பாதத்தினாலையும் அத்தனை விஷயங்கள்னாலையும், என்ன ஸ்ருதினால அடிங்கோ, தர்க்கத்தினால அடிங்கோ, யுக்தியினால அடிங்கோ, அது மாதிரி பிரமாணத்தினால எந்தெந்த பிரமாணம் இருக்கோ அதனால அடிக்கணும் அவளை. அதுதான் உலக்கைகள். அந்த உலக்கைகள்னால அவள்லாம் தள்ள வேண்டியவா. முதல்யாக நிஷ்காயேரன், நிரசிக்க தகுந்தவர்கள், நிரசிக்க தகுந்தவாள் கண்டனம் பண்ணணும் அவளை. அவள்லாம் கண்டனம் பண்ணாதான் திருப்பி தலையெடுக்க மாட்டோம், நம்ம வைதிக மதத்துக்கு விரோதம் பண்ண மாட்டோம். இதன் பரஸ்தாத், இந்த அத்தியாயம் முடிஞ்சதுல இருந்து இந்த முதல் அத்தியாயம் முடிஞ்சிருத்தோம்னாக்கா பரஸ்தாத், பிறகு எதுக்கு, நிஷத் உபனிஷதானாம், நிஷத்து, நிஷத் என்ன அர்த்தம், இதுக்கு வந்து பூர்வ மீமாம்சைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். நிஷதாம் உபனிஷதாம், நிஷதாம் நிஷத்துனாக்கா பூர்வ மீமாம்சை, உபனிஷதாம் உத்தர மீமாம்சை அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது நிஷத்து அப்படின்றதுக்கு அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு மூலமா இருக்கக்கூடியது ஏகாயன சாகன்ற அந்த ஏகாயன சாகைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த வேதாந்தங்கள் ஏகாயன சாகை என்ன, ஏன்னா பாஞ்சராத்திர பிரக்கிரியை நமக்கு முக்கியம். சுவாமி தேசியன் பாஞ்சராத்திர ரக்ஷையை அனுபவித்தவர், அதனால பாஞ்சராத்திரம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால நிஷத் உபனிஷதம் அந்த ரெண்டுத்துக்கும், ஏன்னா இங்க வந்து ரெண்டாம் பாதம் தர்க்க பாதம்னு பேரு, எட்டு அதிகரணங்கள் இருக்கு, அதுல முதல் ஏழு அதிகரணங்கள்னால சாங்கியன், வைசேஷிகன், நாலு பௌத்தன், ஜெயினன், பாசுபதன், இவால தள்ளிவிடுறார். வா எட்டு பேரையும் அடிச்சுடுறார், இவா அத்தனை பேரையும் அடிச்சுட்டு கடைசி அதிகரணத்தினால வந்து இவால பாஞ்சராத்திர பிரக்கிரிய பிரமாணம்னு சொல்ல போற, பாஞ்சராத்திர பிரக்கிரிய நம்ம சித்தாந்தத்துல பிரமாணம். அவ வந்து அத்வைதிகளும் பாஞ்சராத்திரத்தை ஒத்துக்கிறா, சர்வாத்மனா பிரமாணம்ன்றா. ஆனால் அவ இங்க சொல்லலவா, அவ சொன்னது மூணாவது அதிகாரம் சாஸ்திரத்திலேயே அவ சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் அத்வைதிகள் அம்சே பிராமான்யம் அம்சே அப்பிராமான்யம்ட்ட, இது வந்து சாங்கர பாஷ்யம், வாசஸ்தி மிஸ்ரர் ஒண்ணுமே தொடல, ஆனால் வந்து கல்பத்தருன்னு அமலானந்தர் பண்ணினது. அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இது வந்து பாஞ்சராத்திர பிரக்கிரியன்றது பகவான் வாசுதேவன் சொன்னது, வாசுதேவன் சுதையினாலேயே சர்வஜன் தெரிஞ்சுட்டு இருக்கோம், சர்வஜன் சொன்னதுனால அதை அப்பிரமாணமா சொல்லக்கூடாது, எப்படியாவது உபச்சாரமாவது சொல்லி பிராமணியம் சொல்லணும் அவர் சொல்லிட்டு கூட்டார். ஆனால் அந்த கல்பத்திற்கு பரிமளம் வியாக்கியானம் பண்றாரு அப்பய தீட்சிதர், விஷ்ணு துவேஷியவர், விஷ்ணு துவேஷிவர். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இது உங்களுக்கு பாஞ்சராத்திர பிராமணியம் பாஞ்சராத்திரத்தை அப்பிரமாணமா சொல்லணும்னா தூஷணம் சொல்லணும்னாக்கா வைகான சாகமத்தை பார்த்துக்கோங்கன்ட்டார், அந்த மாதிரி துஷிச்சுட்டு போயிட்டார். ஆனா திருவசனூர் பெரியவா என்ன பண்ணா, பாஞ்சராத்திரம் பிரமாணம் தான் சொல்லிட்டு போயிட்டா.
அவர் வந்து பரமஸ்வார்த்தர். ஆனா வந்து ஊர்ஜ பண்றது தான் எட்டு பேரவர். அவர் சிவகோவிலுக்கு போக மாட்டார். விபூஜிதாரன் வித்வாசனான் புத்தகம் எழுதினவர். அவர் பாந்திராத்திரத்துக்கு பிராமணி ஸ்தாபிச்சுட்டு போயிட்டார். அத்வைதிகள் சொல்றதே தவிர அந்த விஷயத்துல பாந்திராத்திரம் சர்வாத்மனா பிரமாணம் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால நமக்கு வந்து நிஷது அப்படின்னாக்கா பாந்திராத்திரம் பிரமாணம் பாந்திராத்திரம் சொல்லிட்டு போகலாம், அல்லது பூர்வகாண்டம்னு சொல்லிட்டு போகலாம். கர்மகாண்டம் உபரிடத்துன்னா ரகசியம்னு அர்த்தம். பிரம்ம தத்துவத்தை சொல்லக்கூடிய உபரிடங்கள் அது வேதாந்தங்கள். இவைகளுக்கு நிச்சலத்த பிரசித்தியை நிச்சலத்தம் அவைகளை அசைக்கவே முடியாது அந்த மாதிரி சொல்லி ஆகணும். அதுக்கோசரம் நிச்சலத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் சலனம்னா அசைக்கிறது, நிச்சலம்னாக்க அசைக்க முடியாது, அசைக்க முடியாம இருக்கிறது நம்ம வேதாந்த தத்துவம் அப்படின்னு ஸ்தாபிக்கணும். இதுதான் சுவாரஸ்யம். பூர்வகாண்டம் பிரம்மகாண்டம் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் ரெண்டுத்துக்கும் பிராமணியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு நமக்கு ஐக்கியசாஸ்திரவாதிகள் ரெண்டும் ஒரே சாஸ்திரம். நமக்கு கர்மாவும் நமக்கு முக்கியம் பிரம்மமும் நமக்கு முக்கியம், ரெண்டுத்தையும் ஸ்தாபிச்சாகணும். அதுக்கோசரம் அதை மாதிரி சொல்லப்படுறீங்க அப்படிங்கிறத சொன்னதுனால சங்கதியானது இந்த முதல் அத்தியாயத்தில் இப்படி சொல்லப்பட்டது. அது ஸ்ருதிகள் ஜகத்காரணத்துவத்தை போதிக்கக்கூடிய உபநிஷத் வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பிரம்மகாரணம் பிரம்மன் தான் ஜெகத்காரணம்னுட்டு சமன்வயப்படுத்துறது சொல்லி முடிச்சார். இப்ப ரெண்டாவது அத்தியாயத்திலேயோ அந்த பிரம்மகாரணவாதத்து பேர்ல தூஷணம் பண்ணாக்க அந்த தூஷணத்தை தள்ளுறது பாதம், பாதத்தை தள்ளுறது. அதுக்கப்புறம் அதுக்கு தடையாக ரோதம் பிரதிரோதம் தடை பண்றது, நாங்களும் தான் பிரமாணமா இருக்கோம் அப்படின்னு அவ சொன்னாக்க அவால் அடிக்கிறது. அது மாதிரி காரிய வர்க்கங்கள்ல உபநிஷத்துக்குள்ளேயே பரஸ்பரம் தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பரஸ்பரம் விரோதம் இருந்ததுன்னாக்க அவைகளை தள்ளணும். அந்த விரோதத்தை தள்ளி ஸ்தாபிக்கிறது காரியம் எல்லாம் பிரம்ம காரியம் தான் ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதானது இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல சொல்ல போறது. அததான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சங்கதியாக சாய்க்கிறார். இப்ப பாருங்க ஜிஜாசியத்தேன சித்தே ஸ்திரச்சர சிதசித்து தேகினி பிரம்ம தத்துவே ஸ்ருத்யாத்யைரேவ சூக்தா ஸ்வரச கதிரியம் காரணம் நாய வாச்சாம் பாதம் ரோதம் ச பாஹ்யாந்தரமிக பஹுதா வர்ணயந்தோ முசல்யா நிஷ்கால்யேரன் பரஸ்தாத் நிஷதுபநிஷதாம் நிச்சலத்த பிரசித்தியை கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.